Hi friends, welcome to Active Herbals. In this video, we will see what we are going to see. This செடியை பெரும்பாலும் நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க ஒரு அழகுக்காகவும் ஒரு அலங்காரத்துக்காகவும் எல்லாரோட வீடுகளிலும் சரி தெருக்களோட ஓரங்களிலும் சரி வளர்க்கக்கூடிய ஒரு அருமையான செடி இந்த செடியை பொறுத்த வரையில கேன்சர் கிட்னில கல் இருக்கு பிபி அதிகமா இருக்கு உங்களுக்கு அதிகப்படியான கோபம் வருது கோபம் வந்தாலே பிபி வரும் பிபி இருக்கு அதிகமான கோபம் படுறீங்க அப்படினா உங்களுக்கு முடியும் கொட்ட ஆரம்பிக்கும் அதிக கோபப்படுறதுனால உங்களோட முக தசைகளும் வந்து சுருங்க ஆரம்பிக்கும் உங்களோட முக பொலிவும் கம்மியாகும் இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு அருமையான தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு செடியை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல ஒரு அற்புதமான செடியை உங்களுக்காக நம்ம அறிமுகப்படுத்த போறோம் ஓகே फ्रेंड्स வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இத நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல வீடியோஸ் பார்க்கறீங்கன்னா நம்ம சேனலை Subscribe பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க ஆல் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க ஓகே फ्रेंड्स வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஆல்ரெடி எல்லாருக்குமே அமோகம் ஹேர் ஆயில பத்தி தெரிஞ்சிருக்கும் முடி ஊதுதல ஒரே ஒரு அப்ளிகேஷன்ல ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஆயில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க Hair growth kaha herbal shakai powder and a kavanon surtu in the amogam herbal shakai powder, Talemudi Valachi, Migamika Vega Madigaka Kuria, Nare Mudiaimi, the Kurmia Matakuria, and the local Yerka Murika Gilku, Mudi Illa Yangle, Mudi Valersi. Either endeme one the Meesho Lavanda, Ungalkund combo paka Kadakida, Yelavan the Yerotur Mudigal Seth Shakai Panirkana, Mudi Valerchi, Avlo Vega Mairkum, Amogam hair growth oilum, the hair growth shakai or combo paka Kadakida, Adithavandu, Multani Metium, Kasturi Manchum. பாலோட கலந்து சேது ஃபேஸ் பேக்கா வந்து நீங்க போடும்போது ஸ்கின்க்கு அவ்ளோ ஒரு பிரைட்னிங் கிடைக்கும் இதுமே வந்து ஒரு காம்போ பேக்கா கிடைக்குது உங்களுக்கு எது தேவையோ கட்டாயம் வாங்கி ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அதுக்கு அப்புறம் நீங்க இத விடவே மாட்டீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும் என்னால சொல்ல முடியும் இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் செக்ஷன்ல வைக்கிறேன் கட்டாயம் வந்து வாங்கி பாருங்க நான் சொன்ன அந்த அற்புதமான செடியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நித்திய கல்யாணி இந்த செடியா பெரும்பாலும் தெருக்களிலும் ரோடுகளிலும் பார்த்தீங்கன்னா ஒரு அலங்காரத்துக்காக வளர்ப்பாங்க ஆனா இந்த செடியில அது எந்த அளவுக்கு அலங்காரத்துக்காக அழகா இருக்கோ அதே மாதிரி அதோட மருத்துவ குணங்களும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் நம்மளோட முகங்களையும் சரி தோளையும் சரி ஏற்படக்கூடிய அலர்ஜி படர் தாமரை சொறி சிரங்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஆரம்பிச்சு குட்டியா முகப்பருக்கள் அதனால ஏற்படக்கூடிய கருப்புள்ளிகள் இதெல்லாத்தையுமே சரி பண்றதுக்கும் இது கண்டிப்பா உதவும் இது எல்லாத்தையுமே தவிர்த்து sugar patients அதாவது diabetes இத தவிர்த்து நிறைய பேருக்கு பிபி In the Madriana diabetes, BP, cholesterol, இப்படி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே இது அருமையான தீர்வா இருக்கும். உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு அப்படினா நீங்க இந்த செடியை எப்படி பயன்படுத்தலாம்னா நித்திய கல்யாணி செடியில இருக்கக்கூடிய இலைகள் ஒரு 7 இருந்து 10 இலைகள் வரைக்கும் எடுத்துக்கோங்க. இந்த இலைகளை நல்லா கழுவி சுத்தப்படுத்திக்கோங்க. எப்பவுமே இலைகளை நம்ம ஏதாச்சும் ஒரு மருத்துவத்துக்காக யூஸ் பண்றோம் அப்படினா கண்டிப்பா அதை கழுவணும். ஏனா நிறைய தூசுகளும் நிறைய கழிவுகளும் இருக்கும். இது கழுவி சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறமா இஞ்சி இருப்போம்லையா அந்த குட்டி அதுல போட்டு நல்லா இடிச்சிட்டு எடுத்துக்கோங்க நல்லா அத மசிச்சு எடுத்தீங்கனா அது நிறைய சாறு வரும் இந்த சாறை வடி எடுத்து குடிச்சிட்டு வரலாம் இது குடிச்சு வரும்போது நம்மளால டயபெட்டிஸை கண்ட்ரோலா வச்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாம இந்த செடியில அதிக அளவிலான ஆல்கலைன் அப்படிங்கற ஒரு செல்கள் இருக்குறதனால நம்மளால கேன்சரையும் சரி பண்ண முடியும் பிபி வந்து பெரும்பாலும் இப்போ பெரியவங்களுக்கு தான் அதிகமா இருக்கும் அந்த மாதிரி உங்க வீட்ல பிபியால கஷ்டப்படக்கூடிய பெரியவங்க இருக்காங்கனா அவங்களுக்காக இத கண்டிப்பா நீங்க பண்ணி கொடுக்கலாம் இந்த செடியோட வேர்கள் இந்த வேர்களை நம்ம மென்னு சாப்பிறதுனால நம்மளால பிபியை கட்டுப்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாம அரிப்பில் சொறி சிரங்கு படத்தாமரை பருக்களால ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள் இது எல்லாத்துக்குமே கூட இந்த இலையை இடிச்சி எடுத்து சாறை அப்ளை பண்ணிட்டு வரலாம் இத அப்ளை பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு 1 வீக்லயே நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும் அந்த கரும்புள்ளிகள் எல்லாமே மறைஞ்சு வரும் இந்த நான் சொன்ன மாதிரி ஆனா இந்த செடியோட சாறு வந்து உங்களுக்கு குடிக்க பிடிக்கல பிபி ஆர்க்கட்டும் கேன்சர் அதெல்லாம் தவிர்த்து டயபெட்டிஸ் அது ஒரு காரணத்துக்காக நீங்க இந்த செடி எடுத்துக்கிறீங்க உங்களுக்கு அந்த சாரா வந்து குடிக்க பிடிக்கலனா நீங்க அந்த இலைகளை மென்னு சாப்பிடலாம் அதாவது ஒரு 2ல இருந்து 3 இலைகள் வரைக்கும் நல்லா சுத்தப்படுத்திட்டு மென்னிட்டு சுடு தண்ணியோ அல்லது நார்மலான தண்ணியோ நீங்க குடிச்சிட்டு வரும்போது ரிசல்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் கிட்னி கல்ல கரைக்கிறதுக்கு இந்த செடி மாதிரி ஒரு அற்புதமான செடி இல்லனே சொல்லலாம் இந்த செடியை மென்னு சாப்பிறதோ அல்லது அதோட சாறை குடிச்சிட்டு வர்றதோ நம்மளோட கிட்னி கல்லை உடலுக்குள்ளேயே கரைச்சி வெளியேற்றுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீல இருக்கக்கூடிய கற்களை சரிப்படுத்துறது ரெண்டு முறையிலுமே உங்களால் எடுத்துக்க பிடிக்கல, மென்று சாப்பிடவோ அல்லது சாராக குடிக்கோ பிடிக்கலன்னா நீங்கள் ஒரு கொத்துக்கான நித்திய கல்யாணியோட இலைகளை எடுத்து சுத்தப்படுத்தி ஒரு 2 டம்ளருக்கான தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இந்த இலைகளை சேர்த்து கொதிக்க வச்சு ஒரு கஷாயம் மாதிரி எடுத்துக்கலாம். சேர்த்துருக்கக்கூடிய அந்த 2 டம்ளருக்கான தண்ணி 1 டம்ளருக்கான தண்ணி மாதிரி நல்லா சுண்டி வரணும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும் போது கிட்னியில் இருக்கக்கூடிய கல் எல்லாமே சரியாகி வரும். மேக்ஸிமம் இந்த மாதிரி கிட்னியில் கல் ஏற்படுறது எல்லாமே நம்ம போதுமான அளவுக்கு தண்ணி குடிக்காததுனால வரது தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த சம்மர் சீசனில் நிறைய தண்ணி குடிங்க, உங்களை ரொம்பவே ஹைட்ரேட்டடாக பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமான நல்ல தகவல்களை தான் நம்ம பகிர்ந்துருக்கோம் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.